அன்பு சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் வரல நான் இல்ல அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க என்னுடைய ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் பதி பசு பாசம் அதனோட தத்துவத்தினுடைய விளக்கத்தை ஐயா சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பசுன்னா உன் உடல், பாசம்னா உன் மனசு, பதினா கடவுள் இருக்கிற இடம். சரிங்கய்யா, இந்த மனம் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து சும்மா கண்ண மூடி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, அதுக்கு விளக்கமும் நானும் கேட்டேன். இருந்தாலும் இந்த மனம் ஒரு அடக்கத்துக்கு வரணும், அடக்கத்துக்கு மனமே வராமல் ஏதாவது சொல்லும்போது நம்மளுக்கு சினமும் வருது. அந்த சினமும் இந்த மனமும் அடங்கிறதுக்கு நாம் இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கிற டீச்சர் முழுமையாக நம்ம அதை முறையாக பண்ணணும்னா அது கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு குருநாதரையோட நீ மற்றதெல்லாம் மறந்து இதை நினச்சினாக்கா சினமும் போயிடும், மனமும் அடங்கிடும். ஆனால் இதை ஏதோ தீட்சை வாங்கினேன், நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை விட்டுட்டு சுத்தினீன்னா மனமும் அடங்காது சினமும் போகாது. குருநாதருடைய ஆசீர்வாதம் எப்பயும் மனசுக்குள்ளே நாங்கள் நினச்சிக்கிறோம். குரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாடமும் பழிக்குமுன்னு சொல்கிறாங்க ஐயா. அது குரு ஆசீர்வாதன்றது குருன்றது நான் இல்லை, உன் மனம்தான் உனக்கு குரு. நீ பிறந்தது இங்கே இன்னைக்கு எடைப்பாடியிலேருந்து இங்கே வந்ததை நான் கூப்பிட்டு வரல இல்லையா, உன் மனம் சொல்லி தான் வந்தேன். அப்போ உன்னை நீ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை வழி நடத்தது உன் மனம்தான். அந்த குருவினுடைய அருள் இல்லாத, உன் மனசனுடைய குரு அருள் இல்லாத நீ அந்த பாடம் பண்ண முடியாது. உன் மனசை அதை ஏற்றுக்கணும் உட்காந்து பண்ணினா தான் பண்ண முடியும். நான் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒரு வழிபோக்க. ஆனால் குருன்றது உன் மனம், உன் மனம் சொல்கிறபடி அதனுடைய ஆசீர்வாதம் தான் தான் நீ செய்ய முடியும். அதனால தான் குரு அருளும் திருவருளும் அவசியம் பண்ணும். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னன்னா, நம்ம பிரம்மசூத்திர குழுவில் இது ஒரு நாள் வர உபதேசம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ தர்மபுரியில் நம்ம விஜயகுமார் ஐயா அப்புறம் சுப்பிரமணிய சாமி எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல்வகுமார் சாமி, மணிசாமி, உங்கள் சாமி வெங்கடாச்சலம், இந்த மாதிரி எல்லோரும் பேர் சொல்லணும் மன்னிச்சிடுங்க. எல்லாரோட உழைப்பினால் தர்மபுரியில் ஒரு ஆசிரமம் வந்திருக்கு, ஐயாவோட சிலையை வச்சு அங்கே ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காங்க. சரி, இது ஆசிரமம் கட்டிட்டோம், அதோட உடம்புனா விட முடியாது, அப்புறம் ஐயா சிலையை வச்சதுக்கான நோக்கம் எல்லாம் போயிடும். நோக்கம் என்னென்னா, இந்த கலையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அந்த சுத்து வட்டாரத்தில் யாராவது வர முடியாது வந்தாங்கன்னா அப்படி வந்து கூட வாங்கிக்கலாம். உபதேசம் என்ன என்ன பாடம்னா, 1, 2, 3, 4 இந்த 4 பாடம் மட்டும் தற்சமயம் நம்ம தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் கொடுக்கறதுக்கு பிரம்மசூத்திர குழு சார்பாக அதுக்கு நம்ம அவருக்கு அனுமதி வழங்குறோம். சரிங்களா, அதுக்காக தான் அவங்க முன்னிலையில் அது நடக்குது. சரிங்களா, இப்போ வந்து 48 நாள் மண்டல பூஜை அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த மண்டல பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த பௌர்ணமியில் இருந்து அங்கேயும் உபதேசம் கொடுப்பாங்க. முதல் பாடம் கதி பயிற்சி, 2வது பாடம் 10 ஆதாரம், 3வது பாடம் அக்கு பயிற்சி, 4வது பாடம் ஜோதி பாடம். இந்த 4 பாடம் மட்டும் நம்ம தர்மபுரி ஆசிரமத்தில் இனிமேல் தொடர்ந்து அங்கே கொடுப்பாங்க. யாருக்காவது அங்கே முடிய இங்கே வர முடியல அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா, அங்கே வந்து இதே மாதிரி கிளாஸ் நடக்கும், அங்கேயும் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா, அதனால் இதை ஆன்மீக நோக்கத்தோடு வரவங்க எல்லாரும் நம்ம தர்மபுரி ஆசிரமத்தையும் பயன்படுத்திக்கணும். சரிங்களா, சரி, அதுக்காக தான் இப்போ எல்லோரும் முன்னிலையிலையும் இந்த விஷயம் நடக்குது. கொஞ்சம் கவனிங்க, இதை நம்ம உபதேசம் கொடுக்கறதுக்கு கொடுக்குறோம், இதை வந்து எழுத்துப்பூர்வமாக எதை வாயில் சொல்லிட்டு போகுதுலப்பா, நீங்கள் கொடுத்துக்கப்பான்னு சொல்லலை. ஏன் இதை எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம்னா, மலேசியாவில் ஐயா இருக்கும்போது ஐயாவோட ஆசிரமம் கட்டினாங்க. கட்டும்போது அங்கே முறைப்படி யார் உபதேசம் கொடுக்கணும்,
ஆசிரம யாரும் ஒன்றா கட்டிக்கலாம், அதுக்காக யாரும் ஒன்றும் உபதேசம் கொடுக்க முடியுமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடைக்காதுன்னா, இது வந்து ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, இது உயிருக்கான பாடம். உயிருக்கான பாடம்னா நம்ம யாரையாவது ஒருத்தர் முன்னிலைப்படுத்தணும், அங்கே உபதேச குருன்னு ஒருத்தர் தான் இருப்பார். இப்போ நம்ம ஆசிரமத்தில் கூட என்ன பண்ணுறோம், எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறோம், அதனால் குரு இல்லாமல் ஆகிடுமான்னா குரு ஒருத்தர் இருக்கார், புரியுதுங்களா? அந்த மாதிரி அங்கே உபதேசம் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் போட்டிருக்கோம், அவர் தான் உபதேசம் கொடுப்பாரு, அவருக்கு தோதா இருப்பார், மற்றவங்க எல்லாருமே இருக்கணும். அதே மாதிரி பேசுறதுக்கும் அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, அங்கே யார் பேசணும், ஆளுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக பேசினோடனே போதும், அது நாளடைவில் அது தன்னால் அது என்ன பண்ணணுமோ அது ஐயாவை வழிநடத்தி கொடுப்பாரு. இதில் நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, ஐயா வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிருக்காரு, பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் எல்லாத்துலேயும் ஒரு கோடு போட்டு வாழ்ந்தார். இதை தவிர அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ, இப்போ சமாதி ஆனதுக்கப்புறமும் ஒரு நூல் கூட அப்படியும் போயிருமாட்டேன் இப்படியும் போயிருமாட்டேன். பேச்சும் அவர் அன்றைக்கி என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்துலேருந்து ஒரு நூல் அது கூட போயிருக்க மாட்டார். இன்றைக்கி என்ன சொன்னாரோ 20 வருஷம் முன்னாடி பேசின பேச்சும் அதே கருத்து தான் சொல்லியிருப்பார். காரணம் என்ன, உள்ள ஆர்ந்து சொன்ன விஷயம், தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசுனது கிடையாது, அந்த ஞானத்தின் மூலியமாக அவர் பேசின விஷயங்கள். அப்போ இதுக்கப்புறம் வழி வழியாக யார் வந்தாலும் என்ன பண்ணணும், அவர் தான் நமக்கு அளவுகோல். அவர் வாழ்ந்த எப்படி பேசினாரோ அந்த பாட்டையில் தான் நாமளும் போகணும். இதை அடுத்தடுத்து வரவங்க எல்லாரும் அதை மனசில் வச்சுக்கின்னு வாழ்ந்து காட்டணும், அடுத்து வர தலைமுறைக்கு இப்போ இருக்கிறவங்க சாட்சியாக நின்று வாழ்ந்து காட்டணும், சரிங்களா? அதுக்காக தான் இதில் என்ன இருக்குன்றதுன்னு நான் படித்து காட்டிடுறேங்க. பிரம்மசூத்திர குழுவில் உபதேசம் பெற்று தற்போது தருமபுரி மாவட்டம் கதிர்நாயக்கனகல்லி ரோஜா நகர் மாடன்செட்டியில் அமைந்துள்ள நம்முடைய குருவான குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் தியான நிலையம் தற்போது 48 நாள் மண்டல பூஜை நடந்து வருவதால் 29/9/2023 பௌர்ணமி நாளன்று முதல் உபதேசம் வழங்க பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலையால் அனுமதி வழங்கப்படுகிறது. உபதேச விவரங்கள்: முதல் பாடம் கதிப்பயிற்சி, 2ம் பாடம் 10 ஆதாரம் பாடம், 3ம் பாடம் அக்குப்பாடம், 4ம் பாடம் ஜோதிப்பாடம். இந்த 4 பாடமும் அங்கே கொடுப்பாங்க. தர்மபுரி ஆசிரமத்தில் இனி உபதேசம் வழங்குபவர் பிரம்மஸ்ரீ விஜயகுமார் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. பௌர்ணமி அன்று உபதேசம் மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற வேண்டும். தர்மபுரி ஆசிரமம் சார்பாக மாதந்தோறும் ₹100 சந்தாவாக பிரம்மசூத்திர குழுவிற்கு தொடர்ந்து செலுத்த வேண்டும். பிரம்மஸ்ரீ விஜயகுமாருக்கு துணையாக தற்போது வரை பிரம்மஸ்ரீ சுப்பிரமணி சுவாமி உள்ளார். மேலும் நிர்வாக வசதிக்காக அவர் வேண்டும் ஆன்மீக நோக்கம் கொண்டவர்களை சேர்த்து கொள்ளலாம். இதில் யார் யார் சேர்க்கணுன்றத நம்ம விஜயகுமார் சாமி முடிவு பண்ணிப்பார், சரிங்களா? ஏற்கனவே அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் சிலர்லாம் உறுப்பினராக இருக்காங்க, அது எழுதலை, ஆனால் அதை எல்லாரையும் அவர் எழுதிப்பார், சரிங்களா? இப்போ இது பொது நோக்கத்தோடு நம்ம இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இதை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இதை வந்து ஐயா சொல்லலை, ஆனால் செஞ்சு காமிச்சார். மலேசியா ஆசிரமத்துக்கு தியாகராஜன் சுவாமிக்கு இப்படி தான் எழுதி கொடுத்தார். இல்லைன்னா இது என்ன ஆகும்னா, இப்போ 10 பேர் ஒன்றா சேர்ந்து வேலைனாலும் 10 பேர் அங்கே குருவாகிட முடியாது, புரியுதுங்களா? அப்போ யாராவது ஒரு ஐயா சார்பாக அங்கே இருக்கணும், ஏன்னா இது உயிருக்கான பாடம். எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிற எல்லா விஷயமும் நாம் தான் பதில் சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ யாராவது ஒருத்தர் தான் முன்னிலைப்படுத்தணும், அதுக்காக யாரும் சோட போனவங்கன்னு சொல்ல வரல, ஒருத்தர் தான் முன்னிலைப்படுத்தணும், அவர் வந்து உபதேச குரு, சரிங்களா? இப்போ இவருக்கு எல்லாருமே துணையாக இருந்து எல்லாத்தையும் செய்யணும், சரிங்களா? அது ஆன்மீ பிரம்மசூத்திர சார்பாக நாங்கள் எல்லாரும் அதை வேண்டிக்கிறோம், சரிங்களா? நன்றி. இப்போ பிரம்மசூத்திர குழு சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட சார்பாகவும் தர்மபுரி ஆசிரமத்தோட விஜயகுமார் மற்றும் அவங்க சேர்ந்த எல்லாருக்குமே இந்த கடிதத்தை கொடுக்குறாரு உங்கள் முன்னிலையில். பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு,
சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்துவிட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்துவிட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்ப